உங்கள் எல்லாரும் பின்னிஸ் ஜோடி சேனலை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பல பேர் தம் வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை தவற விட்டுட்டோன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்கான கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு படிப்பறிவில்லாத இளைஞன் ரொம்ப நாளாக ஒரு வேலை தேடிட்டு வர்றாரு. அப்போ அவருக்கு ஒரு செய்தியை கேள்விப்படுறாரு. அதாவது ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறதா கேள்விப்படுறாரு. அப்போது அந்த வேலை வாய்ப்புக்காக இவர் அந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்துக்கு போய் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அந்த மேனேஜர் அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்குறாரு. எல்லா கேள்விக்குமே அவர் பதில் சொல்லிட்டார். இவர் அப்ளை பண்ண வேலை பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகத்தை சுத்தம் பண்ணுற வேலைக்கு தான் அவர் போயிருந்தார். கரெக்டு, அந்த மேனேஜர் இவர்கிட்ட உங்ககிட்ட இமெயில் ஐடி இருக்கான்னு கேட்க இவர் வந்து அலுவலகம் சுத்தம் பண்ணுற வேலைக்கு எதுக்கையா இமெயில் ஐடி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, என்ன தான் நீங்கள் அலுவலகத்தை சுத்தம் பண்ணுற வேலைக்கு வந்திருந்தாலும் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம், இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இமெயில் ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த வாய்ப்பை தவற விட்டுறாரு இவர். இருந்தாலும் வெளியில் வந்த இவர் தம் மனசை விடவே இல்லைங்க. அவர்கிட்ட கொஞ்சம் வெங்காயம் இருந்துச்சு. இருந்த வெங்காயத்தை வச்சு கொஞ்சம் வியாபாரம் செய்கிறாரு. அதில் இவருக்கு ஒரு லாபம் கிடச்சிது. கிடைச்ச லாபத்தை வச்சு இன்னும் அதிகமான வெங்காயத்தை வாங்கி இன்னுமே நல்லா வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட கிடைச்ச லாபத்தை வச்சு அதிகப்படியான வியாபாரம் செஞ்சு மிகப்பெரிய வெங்காய வியாபாரியாக மாறிட்டார். இவரோட வளர்ச்சியை பார்த்த ஒரு பத்திரிகை நிபுணர் இவர்கிட்ட வந்து பேட்டி கண்டாரு. இவ்வளோ சீக்கிரமாகவே உங்களோட வளர்ச்சியை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்பவே பெருமைப்படுறாங்க, உங்கள் வளர்ச்சிக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்கவும் இவர் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறார். அப்போது உங்ககிட்ட வந்து இமெயில் ஐடி இல்லையா, இவ்வளோ பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கீங்க, உங்ககிட்ட இன்னுமே ஒரு இமெயில் ஐடி இல்லையான்னு கேட்கவும் இவர் சொல்கிறாரு, ஆமாப்பா என்கிட்ட இமெயில் ஐடி இல்லை, என்கிட்ட இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நான் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் அலுவலகத்தை சுத்தம் பண்ணுற வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பேன். அந்த வாய்ப்பை தவற விட்டனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு பெரிய வெங்காய வியாபாரியாக நான் வந்து தலை நிமிர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாருங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம கேட்குற கதை. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு வாய்ப்பு நம்மளை விட்டு போகுது அப்படின்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. இதை விட மிகப்பெரிய வாய்ப்பு நம்மளுக்காக காத்துட்ருக்குங்கிற அர்த்தம் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வாய்ப்பு தவறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்தையும் நம்ம வந்து மன உடைஞ்சி நின்றவே கூடாதுங்க. அடுத்தபடியாக நம்ம எதில் நம்ம கவனத்தை செலுத்தணும், எதில் நம்ம காரியத்தை கொண்டு போகணுங்கிறத மனசில் வச்சுட்டு இருக்கிறத வச்சு நம்ம என்ன தொழில் செய்யலாம், என்ன செய்ய முடியுங்கிறத யோசித்து அடுத்தபடியான நம்ம கால் எடுத்து வச்சு போனால் தான் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற ரெண்டு மோரல். ஸோ ஒன்று, வாய்ப்பு தவறிச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதே மாதிரி தவறுவிட்ட வாய்ப்பை நினச்சி கவலைப்படாதீங்க. அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே போனோம் அப்படின்னா என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் நல்ல காலம்தாங்க. ஸோ இந்த கதை உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. எப்பயும் நமக்கு அதில் சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தையும் நினைப்போம், நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கட்டும்.